சார் அந்தக ஆக்சுவலாக ஹிந்தியில் இந்த படம் எந்த அளவு ஹிட் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம் சார். அதே அளவு ஹிட்டை தமிழில் இந்த படம் கொடுக்க நம்புறீங்களா? ஃபைட்டுக்கு போகிறோம், ஒத்தையில் போகிறதுக்கு போதும் ஒரு 10 ரவுடிங்களோட சேர்த்துக்கு போனவங்க சண்டையே போட வேணாம், நின்றுட்டு வந்தாலே போதும். நீங்கள் நினச்ச அவுட் 100% வந்திருக்கா சார் படத்துக்கு? 1000 டைம்ஸ் வந்து 1000 டைம்ஸ் சமத்திர கணி சார். ஷூட்டிங் காலையில் நாங்கள் 7 மணி 5 மணி 6 மணிக்கே வந்துடுவார், இந்த டம்பிள்ஸில் வச்சு அடி மசில் சேர்த்துக்கிட்டே இருப்பார். சார் நட்சத்திரங்களோட பசங்களாக இருக்காங்களா சார்? அவங்க சினிமா துறையில் வர்றதை நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சார்? நீங்களே வந்து நாளைக்கு ஸ்டார் ஆகலாம் சார். அது எப்படி நடக்கும் தெரியாது, சினிமாவில் மட்டும்தான் இந்த அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் ஹீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்தகன் படத்தை டிக்கெட் வாங்கியிருப்பான சார் காசு கொடுத்து, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னா எதை நினச்சிட்டு ஆடியன்ஸ் தியேட்டர் வரணும்? வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் கலம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு சினிமா லெஜெண்ட் கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் லெஜெண்ட்ஸ்க்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் பிரதானமான நபராக இவர் இருப்பார். நடிப்புலேயும் சரி இயக்கத்துலேயும் சரிங்க, மனுஷன் அடிச்சிக்க முடியாது. இவரை இந்த ஒரு சுருக்கிய வட்டத்தில் மட்டும் நம்மளால் அடிக்கிட முடியாது. நல்ல பாக்ஸர் நம்மால், அது மட்டும் இல்லாமல் நல்ல கேரம்போர்டு பிளேயர் வேறு. திரு தியாகராஜன் சிவநாதம் அவர்கள் தான். நல்ல நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம், நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். மாயம் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சூப்பர் சார். சார் ஆக்சுவலாக உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கு, 75 வயசு ஆகுது, இந்த வயசில் நாங்கள் இருப்போமேனே தெரியல, நீங்கள் ஹேண்ட்ஸமாக வர இப்போ இருக்கீங்க, என்ன சார் ரகசியம் இருக்கு ஆக்சுவலாக? தேங்க்யூ வெரி மச். ரொம்ப டயட் கான்ஷியஸ், கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, வேலைகளை மட்டும் செய்கிறது, அனாவசியமாக தேவையில்லாத வேலைகளை செய்கிறதில்ல, அதுதான் ரகசியம். எங்கள் தலைமுறை கற்றுக்கலாம் அவங்ககிட்ட தான் ஆக்சுவலாக இது. இல்லை, எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, எல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மாதிரி முயற்சி பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் வரும், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். சார் அந்தகன் இந்த படம் ரிலீஸை எதிர்பார்த்து தான் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குழுவை பெரிய குழுவாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே டேரக்டராக நீங்கள் இருக்கீங்க, படத்தோட பில்லரே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் வேறு கூட இருக்காப்புல, இது பார்த்தோன்னா சந்தோஷ் நாராயண் மியூசிக் வேறு உள்ளே வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷ் அவர்கள் இசையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக ஹிந்தியில் இந்த படம் எந்தளவு ஹிட் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம் சார். ஒரு மியூசிக்கல் த்ரில்லராக வேறு லெவலில் ஹிட் அடிச்சது. அதே அளவு ஹிட்டை தமிழில் இந்த படம் கொடுக்க நம்புறீங்களா? இப்போது இந்த படம் நான் வந்து பண்ணணும்னு நினச்ச காரணமே இது உள்ள கண்டென்ட். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குன்னா, படத்துங்களில் அதாவது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இல்லை, கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில சினிமாக்கள் ஒதுக்கப்படுது, சில படங்கள். அந்த மாதிரி நேரத்தில் இப்போது நான் இந்த படத்தை பாம்பேயில் இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது அதனுடைய கண்டென்ட் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. சீன் டு சீன் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சஸ்பென்ஸ், டார்க் காமெடி, தியேட்டரில் சிரிக்கிறாங்க, ஒரு பயங்கரமான சீனில் மூடிகிறதுக்கு முன்னாடி சிரிப்பு வருது, அந்த மாதிரியான ஒரு கலவையோடு உள்ள ஒரு படம். இந்த கண்டென்ட்டை நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போனோம் என்ன. அது இல்லாமல் இந்த படம் வந்து பேஸ்டான பியானோ பிளேயர் பிரசாந்த்கிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டுமே நம்ம படங்களில் யூஸ் பண்ணுறோம். ஆர்கே செல்வமணி பார்த்தாக்கா அவருடைய ரோலர் ஸ்கேட்டிங்கு, பறந்து அடிக்கிறது, அவருடைய ஜிம்னாசியம், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பரதநாட்டியம் எக்ஸ்பனன்ட்ன்றதுனால ஆனழகன் ஒரு படம் பண்ணோம். இப்படி அவருடைய டேலண்ட்ஸ் எல்லாமே எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணிட்டோம். இது ஒரு பகுதி அவருடைய மியூசிக்கல் சைட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்து பியானோ வாசிப்பார். இந்த படத்தினுடைய நாயகன் வந்து ஒரு பியானிஸ்ட், பிளைண்ட் பியானிஸ்ட். இந்த படத்தை ஏன் பிரசாந்த் பண்ணக்கூடாது? அதாவது ஒன்று கண்டென்ட்டு, இன்னொன்று பிரசாந்துக்கு தீனி, அவருடைய இன்னொரு பகுதியை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படம். இதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இதை இந்த இந்தியை விட இதை எப்படி பெருசாக பண்ணணும், ஏன்னா இது இந்தியில் வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி எல்லா ஸ்டேட்லேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன், படங்களில் வந்து படத்துக்கு வந்து பல நேஷ்னல் அவார்ட்ஸ், பாஷை தெரியாத சைனாவில் எக்கச்சக்கமான தியேட்டரில் ஓடி வசூல் அள்ளி குவிச்சது. இப்படி ஒரு படத்தை வந்து நம்ம பண்ணும்போது இதோட எப்படி பெட்டராக பண்ணலாம்னு யோசிச்சேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் பெறுமானா? கண்டிப்பாக பெறும். காரணம் வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 1980s ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கு யாரை போடலான்னும் போது நான் அலைகழுவதில் படம் பண்ணும்போது கார்த்திக் இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. நான் கேட்ட உடனே சம்மதிச்சார். 1980s எப்படி கார்த்திக் படங்களில் வந்து துள்ளலோடு இருப்பாரோ அந்த மாதிரி துள்ளலோடு இது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜியில் அந்த படம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். தபு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லியை பண்ணியிருக்கோம். வில்லினா ஒரு சீன்ஸ்லலாம் பார்க்கும்போது கர்ணா கொடூரமான சில விஷயங்கள் இருக்கும்.
இதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு பார்க்கும்போது பிரசாந்தோட சிம்ரன் வந்து 6 படம் பண்ணிடுச்சு. அது ஏற்கனவே வந்து பார்த்தேன் ரிஸ்டனில் ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். சரி, இந்த சிம்ரனை பண்ண வச்சா என்னான்னு கேட்டேன். அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் இந்த படம் பார்த்தேன், இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுங்கிறது நான் ஒரு இதில் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி வந்து பழம் நழுவி பாலில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க நான் எதிர்பார்க்கல, நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துச்சு. சிம்ரனை வந்து நார்மலாக சாஃப்டான சிம்ரன், சாஃப்டான வில்லியாக இல்லாமல் கொடூரமான ஒரு வில்லியாக இதில் மாற்றிருக்கேன். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து அது நிறைய அவார்ட்ஸ் வாங்கும், நிறைய அந்த அப்ரிஷியேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கணி சார், அவர் இதில் ஒரு ஒரு டெரிஃபையிங் கேரக்டர், அவர் டெரிஃபையிங் இன்ஸ்பெக்டர். அந்த மாதிரி வரும்போது அவருடைய அந்த நடை உடை அவருடைய பேர் பாடியில் பண்ணணும். நான் அவரை கேட்டப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து நான் பண்ணுறானா, எனக்கு 10 நாள் டைம் கொடுங்கன்னாரு. நான் என்னத்துக்கு 10 நாள் டைம் கேட்குறாரு, ஏதோ வேறு படங்கள் முடிச்சுட்டு வர போகிறாரு. ஆனால் அவர் வந்து போயிட்டு பாடி டெவலப் பண்ணுறாரு, பேர் பாடிகள்லாம் முண்டாலாம் தூக்கிட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லி பஸ்கி தண்டால் அது மாதிரிலாம் பண்ணி ஷூட்டிங் காலையில் நாங்கள் 7 மணி 5 மணி 6 மணிக்கே வந்துடுவாரு. இந்த டம்பிள்ஸில் வச்சு அடி மசில்ஸ் ஏற்றிக்கிட்டே இருப்பார். அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அமேசிங், எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து நான் என்ன சொன்னனோ, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுக்கு மேலே பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு இது இல்லாமல். இப்போ அங்கே வேறு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஷார்ட் இல்லையான்னு போக மாட்டாங்க. எங்கள் க்ரூவில் நடித்த எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. கார்த்திக் ஆகட்டும், பிரியானந்த் ஆகட்டும், யோகி பாபா ஆகட்டும், எல்லாமே அவங்களுடைய காம்பினேஷன் ஷார்ட் இருக்கும்போது சோலோ ஷார்ட்டுக்காக இருக்க எடுத்தோன்னா அவங்க போக மாட்டாங்க, அங்கேயே உட்காந்து அந்த கவுண்டர் டைலாகை இவங்களே சொல்லுவாங்க. அப்படியான ஒரு பலம் எனக்கு கிடைச்சிது. ஆனால் ஒரு ஒரு டேலண்டடான ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டார் வேணும் போது தான் பிரியானந்த். பிரியானந்த் இதில் வந்து ஒரு டான்ஸ் ஆகட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எக்ஸ்ட்ராடினரி அந்த படத்தில் பண்ணிட்டு போயிடுச்சு. யோகி பாபு சொல்லவே வேணாம், அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், ஃபேன் ஃபாலோயிங், ஒரு காலத்தில் எப்படி சில்க் இல்லாத படங்களை வாங்க மாட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்த படத்தில் யோகி பாபு இருக்காரான்னு கேட்குற லெவலுக்கு இருக்குது இன்றைக்கி. அவரும் வந்து நான் படம் வாங்கின உடனே முதல்ல சைன் பண்ணது யோகி பாபு தான். அவரும் பொறுமையாக நான் ஷார்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அவர் வந்தார். ஷார்ட் இல்லாத நேரத்தில் பார்த்தா திடீர்னு வெளியில் கிரிக்கெட் ஆடுற சவுண்டு கேட்கும். பிரசாந்த் அவரும் கிரிக்கெட் ஆடிட்டுருப்பான், அப்பாரி ஒரு ஜோவியல். அவர் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் டைலாக்ஸ் நிறையா பேசுவார். இது மட்டும் இல்லாமல் டப்பிங் வரும்போது அங்கேயும் அதை வந்து வேறு லெவலில் எனர்ஜைஸ் பண்ணி அவருடைய இன்புட்ஸ் நிறையா போட்டு அதை வேறு மாதிரி பண்ணியிருந்தார். வனிதா விஜயகுமார் இன்னொரு டெரிஃபையிங் கேரக்டர். இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு நல்ல பேர் வரும். இன்னும் குறிப்பாக சொன்னால் லீலா சாம்சன், பிரசன்னகர் ரவி, மோகன் வைத்தியா, செம்மலர், சின்ன பையன் பூவையார், சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டார் வேணும்னு பண்ணோம். ஊர்வசி, அப்பா ஊர்வசிக்காக அதுக்கு தீனி போடணுங்கிறதுக்காக நான் ஒரு 8 சீன் எக்ஸ்ட்ரா எழுதினேன் இந்த படத்தில். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து அதனுடைய நடிப்பு, அது அதாவது என் கூட வந்து கொம்பேரி மூக்கனில் ஹீரோயினை ஆக்ட் பண்ணிச்சு அதனுடைய 2வது படம். அப்போ 14 வயசு 15 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் கூட ஒரு 4-5 படம் பண்ணிச்சு ஹீரோயினாக. பிரசாந்த் கூட நான் ப்ரொடியூஸ் பண்ண மன்னவான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் அது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்து என்ன இந்த படத்தில் நடிக்க வைக்கிறீங்கன்னு அது வந்தது. அதே மாதிரி அதனுடைய கோவா பிரச்சனை, அதுக்கு நிறைய மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் இருந்தால் கூட இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி டேட்ஸ் ஒதுக்கி நான் எப்போல்லாம் காம்பினேஷனை வச்சேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்து கலக்கிட்டு போயிடுச்சு. அது வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் பஞ்ச், எல்லாமே பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். இந்தியில் இப்படியாக பண்ணால் நான் பாருன்னா 1000 மடங்கு பண்ணுறேன், 2000 மடங்கு பண்ணுறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு இதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டெக்னிக்கல் குரூப் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ரவி யாதவ், அவர் வந்து பிரசாந்தோட செம்பருத்தி, காதல் கவிதை மாதிரி படங்கள்லாம் பண்ணவர், பாம்பேயில் போய் இன்றைக்கி பெரிய கேமராமேனாக செட்டில் ஆகிட்டாராங்க. அப்பாஸ் மஸ்தானோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. நான் இதை பார்த்து இந்த படம் வாங்கியிருக்கேன்னு சொன்னோடனே கேட்டேன் வந்து பண்ணுறீங்களான்னு, உடனே ஒத்துக்கிட்டார். ஏன்னா பிரசாந்துக்கும் அவருக்கும் ஒரு பிரதர்லி பாண்டிங். அவர் வந்தார், அந்த படத்தை ஒதுக்கி வச்சுட்டு வந்து இந்த படம் முடிச்சுட்டு தான் போனார். விஷுவலில் இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜை விட இது பெட்டராக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்தியில் வந்து அவங்களுக்கு சில இக்கட்டுகள்லாம் இருந்தது அந்த டைமில். இப்போ இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாமல் ஒரு ஃப்ளோட்டில் இருந்தோம் நாங்கள். அதே மாதிரி அவர் கேட்ட அவர் நினச்ச மாதிரியான கேமரா, அதே மாதிரி டிஐ ஆகட்டும்,
இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன், அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி டுடே. எடிட்டர் சதீஷ் சூர்யா, இறுதி சுற்று சூரிய ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணுவார். அவர் ஃபஸ்ட்டு படம் நான்லேருந்து என்கிட்ட என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு அவரை யூஸ் பண்ணுறோம். மாதிரி எல்லா டெக்னீஷியனுமே, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், இந்த இவங்கெல்லாம் சேரும்போது ஒரு ஃபைட்டுக்கு போகிறோம். நம்ம ஒத்தையில் போகிறதுக்கு பதிலாக ஒரு 10 ரவுடிங்களோட சேர்த்துட்டு போனோம் நீங்களே, சண்டையே போட வேணாம், நின்றுட்டு வந்தாலே போதும். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு வந்து எல்லாம் பெரிய பெரிய தூண்கள் இருக்குது. அதனால் நாங்கள் போய் நின்னாலே போதும், ஜெயிச்சு வந்துடும். ஒரு நீங்கள் சொல்லும் போதே படம் எப்படா ரிலீஸ் ஆகும் பார்க்கணும் தான் சார் தோணுது. சத்தியமா சார், இந்த ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா ஒரு 457 crore வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. இதே படம் ஹிந்தியில் சொல்கிறேன். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படம் வெற்றியானது தோல்வி அடைஞ்சதுன்னு நிர்ணயிக்கிறாங்கன்னா, அந்த படம் கோடிகளில் வசூல் பண்ணால் போதும்ப்பா வெற்றி, இல்லைனா ஃபெயிலியர் அப்படின்றாங்க. நாம் ஒரு 100 crore கிளப்பில் சேர்ந்தாலே இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய விஷயம் தான். நம்ம படம் 100 crore ஒரு டார்கெட்டை அடிக்கும் நம்புறீங்கண்ணா? ஏன்னா இவ்வளோ பவர் பேக்டாக இருக்க ஒரு படம் அடிக்கும் நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா? இது நான் வந்து இவ்வளோ பணம் இதில் வரும் அப்படின்ற கணக்கிலலாம் இந்த படம் எடுக்கலை. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டோட புதுசான ஒரு விஷயத்தை சொல்லணுன்னு தான் இந்த படத்தை எடுக்கிறேன். அது 300 crore பண்ணாலும் சரி, 300 crore பண்ணாலும் சரி, நான் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இன்னும் இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் தோணுது இவ்வளோ கலெக்ட் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு. அதனால் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களோடு நான் இந்த படத்தை ஆரம்பிக்கல. ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு வெறியில் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு என்னென்னா, பத்திரிக்கையில் இருக்கவங்க, ஏன்னா சினிமாவில் நல்ல படங்கள் எப்பயாச்சும் தான் வரும், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் தொடர்ந்து அது மாதிரி நல்ல படங்கள் வரும். இப்போ இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட கிடைச்சிருச்சுன்னா இதுமாரி 10 அந்தகன் வரும். அதனால தான் சார் கேட்டிருந்தேன் அந்த கேள்வி. இல்லை, இப்போவே நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் மத்தியில். இதனுடைய மீடியா வந்து பெரிய லெவலுக்கு இதை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதனுடைய ரீச் மீடியா வழியாக பெரிய லெவலில் இருக்குது. இதனுடைய பேக்ரவுண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஆன ஒரு படம். இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸு, அவங்களுக்கு இருக்கிற மீடியாவில் அவங்களுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேன்ஸு, இதெல்லாமே இதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. எங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு படம் 40 hit பல மில்லியன்ஸில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த சாங் சித்ஸ்ரீராம் பாடினது 2வது சிங்கிளை மட்டும் அதுவும் பல மில்லியன்ஸில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரியுது. இந்த படம் வந்து இதனுடைய சக்ஸஸ் வந்து கண்ணுக்கு தெரியுது. சூப்பர் சார். சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி ராஜா சார் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கூட. நீங்கள் ஒரு சீக்வன்ஸை சொல்லுவீங்க, அவருக்கு தகவல் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி கொடுப்பாப்ல. ஆனால் எங்களுக்கு இந்த வடகொரியா சக்கர பொங்கல் காம்பினேஷன் தான் ஞாபகம் வருது சார். தியாகராஜன் சாரும் சந்தோஷ் நாராயணும் சொல்லிட்டு, உங்கள் தலைமுறை வேறு, இந்த தலைமுறை வேறு, அவர்கிட்ட எப்படி ஒரு சீனை சொல்லி அந்த சீனை எலிவேட் பண்ணுற அளவுக்கு மியூசிக்கை கேட்டு வாங்கினீங்க. உங்களுக்கு கோஆப்ரேட் நல்லா பண்ணாப்பிலையா, இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததும் அதிகமாக கொடுத்தாப்பிலையா? மியூசிக் நல்லா வந்துருக்கு. நல்லா வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே சார், இதிலே தெளிவாக புரியுது எந்தளவு உங்களுக்கு ரேப்போ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இல்லை, நல்ல ரேப்போ தான் அவரோட. ஓகே சார், நீங்கள் டெக்னிக்கல் குரூ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க சார் உங்களோட படக்குழு சார்ந்து. நீங்கள் நினச்ச அவுட் 100% வந்திருக்கா சார் படத்துக்கு? 1000 times வந்துருக்கு. 1000 times? ஓ, நீங்கள் வேறு பயங்கரமாக எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துறீங்களா சார்? இல்லை, உண்மையிலே, ஏன்னா விஷுவல் ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், செட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பியானோஸ், ஹீரோ வீட்டில் ஒரு பியானோ இருக்கும், அதுக்காக மாண்டேஜ் பியானோ ஒன்று தேடி வாங்கிட்டு வந்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கிராண்ட் பியானோ இருக்கும். இந்த மாதிரி 4 piano இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பியானோ மியூசிக் வந்து ஃபுல்லாக கேட்டு ராஜா சாங் இதில் ஒரு 5 songs யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இதில் ஆட் ஆகிருக்கு. சில விஷயங்கள்லாம் நான் டைவல் பண்ணல, ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கேன். இதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் பிடிக்கும். சூப்பர் சார், வெயிட் பண்ணுறோம், அந்த ரிவியலிஸ்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார், இந்த படத்தில் கேமரா ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத ஸ்க்ரீனில் கொண்டு வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கேமராமேனை பற்றினு சொல்ல முடியுமா சார்? ரவி யாதவ் வந்து ஒரு நம்ம ஊர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். பாம்பேயில் இன்றைக்கி ஹிந்தி பேசி பெரிய லெவலில் இருந்தால் கூட ரொம்ப சிம்பிள் டன். பிரசாந்தோட ஒரு பிரதர்லி கனெக்ஷன். இந்த படம் பண்ணும்போது இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய கேமராமேன் தான் டைரக்ட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பண்ணார், பிரம்மம் சொல்லி இதே படத்தை. தெலுங்கில் அதே மாதிரி பண்ணாங்க. இந்த எல்லா லாங்குவேஜை விட இந்த படம் வந்து பெருசாக வரணுங்கிறது ரவி யாதவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதே மாதிரி வித்தியாசமாக ஒரு லென்சஸ்ஸு கேமராலாம் கொண்டாந்தார் அங்கேருந்து. நாங்கள் எதுக்குமே யோசிக்கலை, அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு விட்டுட்டோம். அந்த இது வந்து பேஸ் வந்து பாண்டிச்சேரி. இது பாண்டிச்சேரியா இல்லை ஃப்ரான்ஸான் தெரியாத அளவுக்கு அவர் வந்து கேமரா வந்து அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு.
இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம். சார், அதே போல் இந்த படத்தோட மைய கதையை மட்டும் எடுத்து இந்த அந்தகன் பண்ணியிருக்கீங்களா ஹிந்தியிலேருந்து, இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக அதில் இருக்க சீக்வன்ஸ் அப்படியே மாற்றாமல் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே படத்துக்கு நீங்கள் தான், சேஞ்ச் எந்தளவு சார் இருக்குது படத்தில் ஹிந்திக்கும் தமிழுக்கும்? இப்போது ஒரு ஒரு நல்ல படத்தை, ஏற்கனவே பாஷை தெரியாத சைனாவில் லைக் பண்ண ஒரு படத்தை, இந்தியா ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை, என்னுடைய அறிவுக்கு நான் வந்து இதை இப்படி மாற்றினா இப்படி பண்ணலான்லாம் யோசிச்செல்லாம் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஒரு சமையலை ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும், ஒரு உப்பு ஜாஸ்தி ஆகிடும், காரம் ஜாஸ்தி ஆகிடும். இந்த கண்டென்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம், எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். அதில் அவங்க நான் படம் வாங்கினோன்னே அந்த டைரக்டர் ஸ்ரீராம் ராவனை மீட் பண்ணேன். அவருடைய ப்ரீவியஸ் படமும் நான் ரீமேக் பண்ணியிருந்தேன், ஜானின்னு. அவர் ஜானி கண்டார்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதனால் அவர் நல்ல ஃப்ரெண்ட். அவரை மீட் பண்ணி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் யோசனை பண்ணிங்களா, இதெல்லாம் மிஸ் பண்ணிங்க, இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலான்னு யோசனை பண்ணிங்களா, இதையும் பண்ணிங்க அதையும் பண்ணிங்கன்னு அவரை குழஞ்சி எடுத்துட்டேன். அவரும் எல்லாத்துக்கும் இப்போ பதில் சொன்னார். அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நம்ம நினச்ச சந்தேகங்கள்லாம் இதில் இது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. ஒரிஜினல் ஹிந்திலேயே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, கிளைமேக்ஸ் நீங்கள் வந்து என்னன்னே உங்களால் கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாத ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இருக்குது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் அதனுடைய ரெண்டு தடவை மூணு தடவை படம் பார்த்த பாடு தான் தெரியும், ஓஹோ இதுதானா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு மறைமுகமான சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இதை வந்து அநேகமாக ஒரு காம்படிஷனாக கூட நடத்தலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கிளைமேக்ஸ் கரெக்டாக சொல்கிறவங்கன்னு. இப்போது இவர் கிளைமேக்ஸில் வந்து உண்மையிலேயே ஒரு பிளைண்டாக பார்வையற்றவர் தானா இல்லையா, பார்வை இருந்துச்சாங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறையா பண்ணியிருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, ஊர்வசிக்கு தீனி போடுறதுக்காக ஒரு எட்டு சீன் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு. அது மாதிரி ஆர்டிஸ்ட் பவர்ஃபுல்லாக வரும்போது சும்மா பொம்மை மாதிரி நிற்க வச்சு அனுப்ப முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற என்ன, அவங்களுடைய திறமைகள் என்ன, அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த தீனி அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்கின விஷயங்கள் இதுக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது ஒரிஜினல் அந்தகனை விட இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப நீங்கள் லைக் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும். நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன். அப்போ அவர்கிட்ட ஸ்ரீராமன் அவன்கிட்ட என்னை கேட்டார், இந்த படத்தை எந்த ஊரில் பேஸ் பண்ண போகிறீங்கன்னார். நான் சொன்னால் பாண்டிச்சேரி சார். என்ன சார் பாண்டிச்சேரியா? ஷாக் ஆனார். ஏன்னா நாங்களும் பாண்டிச்சேரியில் தான் இதை செட் பண்ணோம் முதல்ல. அங்கே போய் நான் ரெண்டு மாதம் இருந்து லொக்கேஷன் பார்த்து ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில பல காரணங்களால் பூனாவில் எடுக்க வேண்டியதாக போச்சு. நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்தேன். பாண்டிச்சேரியில் எடுத்திருந்தேன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்குன்றத சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டார் என்கிட்ட. அதெல்லாம் எனக்கு இந்த படத்தில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக எலிவேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி இந்த படத்தில் வந்து அப்படியே காப்பி அடிச்சா ஷார்ட்டு ஷார்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், புதுசாக நீங்கள் இந்தியே பார்த்துருந்தா கூட இந்த படம் பார்க்கும்போது உங்களை மெய் மறந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த படம் பார்க்க வரவங்க ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அந்தாதுனை பார்க்காதவங்க, இன்னொன்று அந்தாதுனை பார்த்துட்டு வர்றவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் கொடுக்குற சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டு வந்தவங்க பரவாயில்லப்பா, ஒரிஜினலை விட இது வந்து 1000 times பெட்டராக எடுத்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. பார்க்காதவங்க வந்து ஓ இப்படியும் ஒரு படமா, இப்படி எடுக்கலாமா, இப்படி ஒரு கதை இருக்குமா, இப்படி ஒரு விஷுவலா, இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸா, இந்த மாதிரி மியூசிக்கான்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு 1-4 தடவை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார், நடக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்தோட ரீச் நாங்கள் ஹிந்தியில் பார்த்துட்டோம். தமிழ் கலைஞர்களோட திறமை அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த படம் வெளிக்கொணும்னு நம்பிக்கை இருக்குது சார் எங்களுக்கு. கண்டிப்பாக சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்திருக்கும். ஹிந்தியில் படம் பார்த்ததுமே உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கும். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்கப்பா, ஆனால் தியாகராஜன் சார் எப்படியோ வாங்கிட்டார் அப்படின்ற பேச்சு தான். நீங்கள் எப்படி சார் அந்த ட்ரை பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதுக்காக? அது உண்மைதான். அது நிறைய பேர் வந்து இங்கே தாங்கள் வாங்கிட்டதாகவே தாங்கள் நடிக்கிறதாகவும் நிறைய நடிகர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சில கம்பெனிகளில் வந்து நல்ல பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ரைட்ஸ் வச்சுருக்கோம், நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே எழுத ஆரம்பிங்க, டைலாக் எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லி சில டைரக்டர்ஸ்லாம் உட்கார வச்சு அவங்களும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் பாம்பேயில் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துருக்கேன். ஏற்கனவே அவங்களோட 2-3 படம் வாங்கின தொடர்பு இருந்தது. எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னா, இதை வாங்குறதுக்காக இங்கேருந்து போகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பேன், அதுக்கு மேலே கொஞ்சம் விலையை ஏற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க.
அவன் ஹிந்திலேருந்து ஃபோன் பண்ணி இன்னார் வந்தார், இவர் கொஞ்சம் இது வேத்தி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அவன் கொடுத்துருவா அவங்களுக்கு வச்சுருவா, இல்லைப்பா அந்த வேலையை நானே கொடுக்குறேன், திரும்பி அது ஓகேன்னும் போது இன்னொருத்தர் யாரோ போய் ஏற்றிருப்பான். இந்த மாதிரி ஏற்றி 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 விலையை கொண்டு போய் உச்சத்தில் வச்சு என்னானாலும் சரி இதை வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கணும். ஆக்சுவலாக டெண்டர் விடுறது மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். டெண்டர் விடுறது கூட ஈஸி, இது கொடூரம், இது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வாங்கினது அதே பெரிய சக்ஸஸ்ஸு. அதுக்கு காரணம் தான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு, இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசான ஒரு படம் கண்டென்ட்டோடு இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து நல்ல ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் பண்ண வைக்கணுங்கிறது வந்து சக்ஸஸாக இருக்குது. அதனால் இது வந்து இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக வீணான முயற்சி இல்லை, கண்டிப்பாக வீணாகாது சார். ஆக்சுவலாக உங்களோட தாட்டுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். ஒரு தேங்க்யூ ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தமிழுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு அதிகம் தலை வணங்கணும் சார். இந்த ஒரு ஐடியாலஜியை உங்கள் மகன் கிட்ட சொல்லியிருப்பீங்களா, பிரசாந்த் அவர்கள்கிட்ட, அவர் என்ன ரியாக்ட் பண்ணாப்ல? அப்போ இல்லை அவர் தெரியுமே, நான் வந்து பாம்பேக்கு போனேன், இந்த படம் பார்த்து அவரோட டிஸ்கஸ் பண்ணேன், இந்த படம் ரைட்ஸ் வாங்கி பண்ணலான்னு சொல்லும்போது இந்த காம்படிஷன் போட்டி பேப்பரில் நிறைய நியூஸ், இவர் நடிக்கிறாருன்னு நியூஸ் வரும், அடுத்த நாள் என்கிட்ட கேட்பாருன்னா இவர் நடிக்கிறார் நியூஸ் வருது, அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஓனோ நாங்கள் இன்னும் யாருக்கும் கொடுக்கலன்னு வாங்க. சரி ஓகே, இப்படி தான் டிஸ்கஷன் இருக்குமே தவிர இது ஒரு ஒரு போட்டிக்கு போகும்போது இதில் ஜெயிக்கிறமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி தான் தவிர இது பண்ணுறமா இல்லையாங்கிற ஆங்ஸைட்டி இல்லை. இல்லை சாருக்கும் நீங்கள் சொன்னது ஓகே தான். ஆமாம், அவர் இப்போ எப்போவுமே அவர் அவரை பேஸ் கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பிரச்சனை இப்படி பண்ணலான்னு இருக்கேன், எஸ் வை நாட். சூப்பர் சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன், தியேட்டருக்கு வர ரசிகர்கள் அந்தகன் படத்தை இதை நினச்சி வந்து பாருங்கப்பா, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நீங்கள் கொடுத்த டிக்கெட் வாங்கியிருப்பான சார் காசு கொடுத்து, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னா எதை நினச்சிட்டு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரணும்? ஃபஸ்ட்டு பிரசாந்துடைய ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்டேருந்து வர ரிப்ளைஸு கொரீஸு, இந்த படம் வந்து ரிலீஸ் தள்ளி போ ஆங்ஸைட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. நான் நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை பண்ணுங்கிற ஒரு வெறியில் இருக்கேன். காரணம் போன படம் வந்து ஜானி சாகசம்லாம் வந்து பப்ளிசிட்டியே பண்ணலை, டப்புன்னு ஒரு ஒரு பேட் டேஸில் போய் நிறைய படங்களோட அந்த படத்தை விட்டு அதை வந்து நல்ல படங்களே நாங்கள் வந்து சரியாக ரிலீஸ் பண்ணலை. அதனால் இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் இதை சேர்க்கணுங்கிற ஒரு பிளானில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அதனால் இந்த படம் வந்து பிரசாந்த் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இந்த கதையை கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த படத்தை பார்க்கணுன்னு இருக்கவங்க இருப்பாங்க, இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சமுத்திரகனி மேலே அவ்வளோ ஒரு ஒரு பிரியம் இருக்கும், அவருடைய ஃபேன்ஸு, யோகி பாபுடைய ஃபேன்ஸு, கார்த்திகோடைய ஃபேன்ஸு, சிம்ரன் ஃபேன்ஸு, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா விதமான ஃபேன்ஸும் இதில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது இது எப்படி இருக்குங்கிற ஒரு ஆங்ஸைட்டியில் படம் பார்க்குறவங்க இருப்பாங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக இது இப்போது கண்டென்ட்டு வேணுன்ற பீரியடில் வர படங்கிறதுனால இது முந்தைய படங்களை விட இது டெஃபினட்டாக பெருசு, அதாவது முந்தைய கண்டென்ட்டோடு வந்த படங்களை விட இது பெரிய சக்ஸஸ். அதாவது உங்கள் கரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோனாக படம் இருக்கும், பிரசாந்த் சார் கரியரில் மைல் ஸ்டோனாக படம் இருக்கும். மைல் ஸ்டோனுங்கிறத விட ஒரு நல்ல படம் பண்ணோங்கிற ஒரு திருப்தி எனக்கு. இதுதான் தியாகராஜன் சார்ன்றது, காசு போனால் போட்டு விடுங்கடா, நல்ல படம் மக்களுக்கு கொடுத்தா போதும். அதே மாதிரி பிரசாந்தும் வந்து என்றைக்குமே அவருடைய சக்ஸஸை கொண்டாடினது கிடையாது, அதே மாதிரி படங்கள் சரியாக போகலன்னா அதுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. அவருடைய வேலையை அவர் பண்ணிட்டு தான் இருக்கார், அவர் எக்ஸசைஸ் ஆகட்டும், டயட்டிங் ஆகட்டும், அவர் ரசிகர்களை மதிக்கிறதாகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செட்டுக்கு வந்துட்டால் செட்டில் ஆர்டிஸ்ட் தான், ரொம்ப கம்பெனி பேனர் தானே படம் எடுக்குதுன்றலாம் கிடையாது. டாலி தள்ளுவார், லைட் எடுத்து வைப்பார், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எல்லாருக்கும் அவர் பிரசாந்தாலே அவர் பிடிக்கும். ஏன்னா அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய ரெஸ்பெக்ட், எல்லாருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட், லைட்மேன்லேருந்து யார் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம், அவர் கேரவான்லேயே போய் உட்கார மாட்டார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்கள் சொல்கிறதப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் அப்பான்னு கூப்பிட்றத சார் தான் அதிகமாக கூப்பிட்டுருப்பார். ஆமாம் ஆமாம், என்னை வந்து செட்டில் வந்து ஒரு டைரக்டராக தான் என்னை பார்த்தாரே தவிர ஒரு அப்பாவாக பார்க்கல. சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கு பத்திரிகையாளர்கள் எப்போவுமே கூட இருப்போம், படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் சார். மாயம் ஸ்டுடியோ நேயர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குருவுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் இந்த அந்தகன் படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்தினோன்னே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ். அதாவது நார்மலாக ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டேருந்து மீடியாவிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் கிடைக்காது, அது உங்கள் வாயிலேருந்து சொல்லியிருக்கீங்க இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துறோன்னு, அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி உங்களெல்லாம் சந்தித்ததில் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி,
தேங்க்யூ வெரி மச். வணக்கம், ஆசீர்வாதம், வெற்றி வேலை. சந்திக்கலாம் சார்.